ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேட் சாக்கோ சிப் அண்ட் நட்ஸ் குக்கீஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப கன்ச்சியாக இருக்குங்க, ரொம்ப என்ன சொல்கிறது பாருங்களேன். உங்களுக்கே தெரியும், உள்ளே நல்லா சூயாக, வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லா பேக்காக இருக்குது. பாருங்கள் இப்போ சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரியும். நல்லா ஆறிச்சுன்னா நல்ல பிஸ்கட் ரேஞ்சுக்கு வந்துடும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நான் என்னென்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் வந்து, இங்கே பாருங்கள், இது வந்து 1 டேபிள் ஸ்பூனோட கணக்கு. இந்த 5 டேபிள் ஸ்பூன் வந்து மெல்டட் பட்டர் சேர்க்கணும். இப்போ நான் அதை உங்களுக்கு சேர்த்துட்டு காட்டுறேன். இதுதான் 1/2 கப்பு. இந்த கப்பில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், பவுடர் சுகர். இந்த அளவில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ வந்து பட்டரையும் நம்ம சுகரையும் இதை வந்து பிளண்டரால் நம்ம நல்லா இது கலந்து விட்டுடலாம். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலக்கணும். நான் வந்து இதில் 1 டீஸ்பூன் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். பாருங்கள் இதுதான் 1 டீஸ்பூன். இதில் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த மிக்சிங் பவுலில் இப்போ வந்து 1 கப் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1 கப் 250 கிராம் அளவுக்கு நான் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், மைதா. இப்போ இதை நம்ம இதில் கூட ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விடணும். இப்போது இந்த மிக்சர் கூட பேக்கிங் சோடா வந்து 1 பிஞ்ச் ஆட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, சோடா வந்து பேக்கிங் சோடா வந்து 1 பிஞ்சு, பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் இப்போ கலந்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம வந்து இப்போ கொஞ்சோண்டு பால் தேவைப்படும், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். போட்டு சப்பாத்தி மாவுக்கு பசைகிற மாதிரி பசையக்கூடாது, இந்த மாதிரி ஜென்டிலாக தான் பசைஞ்சு விடணும். அப்போ தான் நல்லா பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்லா அழுத்தி அழுத்தி பசைஞ்சிட்டோம்னா ஹார்ட் ஆயிரும் பிஸ்கட். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நான் பால் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் நான் வந்து இதில் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுட்டேன் அந்த மாவை. இது வந்து ஒன்று வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து ஆல்மண்ட் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி பிஸ்கட் மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சம் நல்லா கேப் விட்டுட்டு அதில் வந்து பிளேட்டில் வந்து நெய் தடவிருக்கேன். நெய் ஆர் பட்டர் உங்கள் இஷ்டம்தான் தடவிட்டு இப்போ அதை நம்ம பேக் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம வந்து ஓவனில் தான் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. இது வந்து மேலே படக்கூடாது இந்த பாத்திரம், அதுக்காக தான் இதை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம்னா பிஸ்கட் தயாராகிடும். ஓவனில் பண்ண குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு, நல்லா ப்ரௌனாக வெந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம நல்லா ஆற விட்டுருலாம். பாருங்கள் நம்ம பிஸ்கட் சூப்பராக தயாராகிடுச்சு, நல்லா ப்ளப்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ப்ளேட்டிங் பண்ணிடலாம். இது எப்படி வேகுதுன்னு பார்த்து கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை ஸ்பூனோ வச்சுட்டு லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி வரும், க்ளீனாக வந்துடும். அப்படின்னா நம்ம வெந்துட்டு நட்டுறோம். இப்போ வந்து சூடாக இருக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தா கரெக்டான பிஸ்கட் பதத்தில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவனில் பண்ணது, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.